శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. అనవర్కు వణకం. இந்த கர்த்தல் அன்வய கிரியாவில் சஜ்ஜாத்தி கிரியாவையும் சத்கிரகித்துவ கிரியாவையும் ரெண்டு கிரியாவை இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இனிமேல் கொண்டு பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவது கிரியா பாரிவிரஜ்ய கிரியா. பாரிவிரஜ்ய கிரியா இந்த விதத்தில் கிரகஸ்த தர்மத்தை கடைபிடித்து வீட்டை விட்டு வெளியேற புருஷன் தீட்சை ஏற்கும் செயல் தான் பாரிவிரஜ்ய அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கிரக தர்மத்தை முடிச்சுட்டு இல்லற தர்மத்தை முடிச்சுட்டு துறவரம் ஏற்கிறதுக்கு தீட்சை வாங்கி போகிறது பாரிவிரஜ்ய அப்படின்னு சொல்கிறது. பரிவிராட் அப்படின்னா நிர்வாண தீட்சை, அந்த பாவம் நிர்வாண தீட்சை ரூபாவம், அதை பாரிவிரஜ்யன் என்று கூறுவர். இந்த பாரிவிரஜ்ய கிரியாவில் மமத்துவ பாவத்தை விட்டுட்டு திகம்பர ரூபத்தை ஏற்கணும். இது என்னுடையது, இது என்னுடையது, இது நான், இது நான், இது என்னுடையது, இந்த மாதிரி இதுக்கு பேர் மமத்துவ பாவம். இந்த பாவத்தை விட்டுட்டு திகம்பர ரூபத்தை ஏற்கணும். மோட்சத்தை விரும்பும் புருஷர் சுபதிதி, சுப நட்சத்திரம், சுபயோகம், சுபலக்னம் மற்றும் சுபகிரகத்தின் அம்சத்தில் நிர்கிரந்த ஆச்சாரியர்களிடம் சென்று தீட்சாவை ஏற்கணும். யாருடைய குலம் மற்றும் கோத்திரம் தூய்மையாக இருக்கிறதோ, ஒழுக்கம் உத்தமமாக இருக்கிறதோ, முகம் சுந்தரமாக இருக்கிறதோ, முகம் சுந்தரமாக இருக்கிறதோன்னும்போது வெறும் அழகு மட்டும் இல்லை, முகத்தோட அழகு சுந்தரமாக இருந்தால் தான் அப்படி அர்த்தம் இல்லை, அகம் அழகாக இருந்தால் முகம் தெளிவாக இருக்கும், அதை தான் இங்கே முகம் சுந்தரம். மற்றும் உருவம் நன்றாக இருக்கிறதோ, எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி உருவம் நன்றாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட புருஷர் மட்டுமே தீட்சை ஏற்க யோக்கியமானவங்க. எப்படி? குலங்கோத்திரம் நல்லா தூய்மையாக இருக்கணும், ஒழுக்கம் உத்தமமாக இருக்கணும், முகம் சுந்தரமாக இருக்கணும், உருவம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி புருஷங்க வந்து தீட்சையாக இருக்க முடியும். எந்த தினத்தில் கிரகங்களுக்கு உபராகம் உள்ளதோ, உபராகம்னா கஷ்டம், கிரகணம் இருக்குதோ, அதான் கிரகணங்கள் இருக்கிறது, சூரிய சந்திர மண்டலத்தில் நுழைகிறதோ, சூரியன் சந்திர மண்டலத்தில் நுழையிறனால வானவில் தோன்றுகிறதோ, அந்த வானவில் தோன்றனால துஷ்ட கிரகங்கள் உதயத்தில் இருக்கிறனால, ஆகாசத்தில் ஆகாசம் மேகப்படலத்தால் மூடப்பட்டிருக்கிறனால, நஷ்ட மாதம் இல்லைன்னா அதிக மாதம் தினமாக இருந்தாலும், ஒரு மாதத்தில் கம்மியாக இருக்கும், ஒரு மாதத்தில் அதிகமாக இருக்கும், அந்த ரெண்டு அந்த தினங்களாக இருந்தாலோ, சங்கராந்தி இருந்தாலோ, இல்லை சயதிதி தினம் அப்படின்னா கிருஷ்ணபக்ஷம், சயதிதி தினமாக இருந்தாலோ, அந்த நாளில் புத்திமான் ஆச்சாரியர்கள் மோட்சத்தை அடைய விரும்பும் அந்த பவ்யருக்கு தீட்சா விதிகளை செய்ய முடியாது. மோட்சத்தை அடைய விரும்புகிற அந்த பவ்யருக்கு தீட்சையை கொடுக்கறது எப்படிலாம் நாள் பார்க்குறாங்க பாருங்கள். எதுவும் கிரகணம் இருக்கக்கூடாது, சூரிய சந்திர கிரகணம் இருக்கக்கூடாது, வானவில் இருக்கக்கூடாது, துஷ்ட கிரகங்கள் உதயத்தில் இருக்கக்கூடாது, ஆகாசம் மேகப்படலத்தால் மூடக்கூடாது, நஷ்ட மாதம் அதிக மாதத்தோட தினமாக இருக்கக்கூடாது, சங்கராந்தி இருக்கக்கூடாது, சயதிதி தினமாக இருக்கக்கூடாது, சயதிதினா கிருஷ்ணபக்ஷமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல புத்திமான ஆச்சாரியர் வந்து அந்த பவ்யருக்கு தீட்சா விதிகளை செய்ய முடியாது. அப்படி இருந்தால் தான் செய்வாங்க, இந்த மாதிரி இல்லாத இருந்தால் தான் செய்வாங்க, இப்படிலாம் இருந்ததுன்னா செய்ய மாட்டாங்க. அந்த நாள் எந்த சிஷ்யரும் புது இதாக தீட்சை தரமாட்டாங்க. மந்த புத்தியில் உள்ள ஆச்சாரியர் இந்த சம்பிரதாயங்களை உதாசீனம் செய்து புதிய சிஷ்யருக்கு தீட்சை தருகிறார் என்றால்
அவர் மேல இருக்கிற மரியாதையால அந்த தீட்சை கொடுத்தவங்கள தீட்சையை ஒத்துக்குவாங்க. ஆனா அந்த விருத்த புருஷரை, அந்த தீட்சை கொடுத்த மந்த புத்தி இருக்கிற ஆச்சாரியரை தங்களோட சேர்த்துக்காம மற்ற சாதுக்கள் மூலம் பகிஷ்காரம் செய்யறதுக்கு கூட தகுதி உள்ளது அப்படின்றாங்க. அப்படின்னா எந்த ஆச்சாரியர் அசமயம், சமயம் இல்லாத அசமயத்தில், நல்ல சமயம் இல்லாத போது சிஷ்யருக்கு தீட்சை தந்துட்டாங்களோ, அந்த வயதான ஆச்சாரியரை மற்ற சாதுக்கள் தங்கள் சங்கத்திலேருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. முனிராஜர் வந்து இந்த பாரி உரஜ கிரியாவில் 27 சூத்திர பதத்துக்கு நிரூபணம் செய்கிறாங்களாம். அப்படின்னு அது செய்யும்போது பாரிவிரஜ்யத்தோட லட்சணம் நேரடியாக தெரியுது. என்னென்ன 27னா ஜாதி, மூர்த்தி, அதில் இருப்ப ஒரு லட்சணம், சரீரத்தின் சுந்தரத்தன்மை, பிரபா, மண்டலம், சக்கரம், அபிஷேகம், நாதத்தன்மை, சிம்ஹாசனம், உபதானம், சத்திரம், சாமரம், கோஷணம், அசோகமரம், நிதி, அழகு, அவகாகன், சேஷத்ரக்ன, ஆக்ஞா, சபா கீர்த்தி, வணங்கப்பட வேண்டிய தன்மை, வாகனம், பாஷா, ஆகாரம் மற்றும் சுகத்தோட சேர்ந்து மொத்தம் 27 நூல். இந்த 27 நூல் வைக்கிறாங்க இல்லையா, 9 பிரியா மூணாக பிரிக்கிறாங்க. சமயக் தோஷம், சமயஜானம், சமயச்சாரத்தில் ஒவ்வொன்றிலையும் 9 பிரி இருக்குமா. அந்த 9 பிரி என்னென்ன லட்சணம்ன்றது இந்த 27 லட்சணத்தை சொல்கிறாங்க. இதோட இது வந்து இந்த 27 சூத்திர பதம் அப்படின்னு சொல்லப்படுமா. இதில் இந்த ஜாதி முதலான 27 சூத்திர பதம் வந்து பரமேஷ்டிகளோட குணம்னு சொல்லப்படுது. இதுதான் பரமேஷ்டிகளோட குணம். அதை அடையிறதுக்கு தான் அதே மாதிரி யக்ஞோபவீதத்தை நாம்ளும் தரிச்சுக்கிறோம். இந்த 27 சூத்திர குணம்தான் பரமேஷ்டிகளோட குணம். இந்த பவ்ய புருஷருக்கும் தன்னோட ஜாதி முதலிய குணம், இந்த தீட்சை எடுக்கிற பவ்ய புருஷருக்கு தன்னோட ஜாதி முதலிய குணங்களில் பெருமை இருக்கக்கூடாது, தீட்சையை ஏற்கணும். அப்படின்னா இதுக்கு பாவார்த்தம் என்னென்னா, இந்த ஜாதி முதலிய குணம் எந்த விதத்தில் பரமேஷ்டிகிட்ட இருக்குதோ அதே விதத்தில் தீட்சை ஏற்கிற சிஷ்யர்கிட்ட அதே சம்பவ ரூப தத்துவத்தில் இருக்குது. ஆனால் சிஷ்யன் அதை போற்றக்கூடாது. தன்னோட ஜாதி முதலிய குணங்களை போற்றாமல் பரமேஷ்டிகளோட குணங்களை போற்ற வேண்டுமா. ஏன்னா அப்படி செய்யும்போது அந்த சிஷ்யருக்கு அகங்காரம் முதலிய துர்க்குணங்கள்லேருந்து காப்பாற்றப்படுறாராம். தானே தன்னுடைய அந்த மாதிரி அகங்காரத்திலேருந்து காப்பாற்றப்பட்டு தானே தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை சீக்கிரம் பெற முடியும். தன்னைத்தானே புகழ்ந்து கிடக்கிறவங்களுக்கு அந்த உயர்ந்த ஸ்தானம் சீக்கிரம் கிடைக்காது. பகவானோட குணங்களை புகழ்ந்துறவங்களுக்கு அந்த உயர்ந்த ஸ்தானம் சீக்கிரம் கிடைக்குது. தானே உத்தம ஜாத்தியனாக இருந்து அகங்காரம் இல்லாமல் அரகந்த தேவரோட சரணங்களுக்கு சேவை செய்யணும். ஏன்னா அப்படி செய்யும்போது அந்த பவ்யர் அடுத்த ஜென்மத்தில் உதித்த பிறகு திவ்யமான விஜயாசிரிதா, பரமா மற்றும் ஸ்வா அப்படின்ற இந்த 4 ஜாதியை அடைவாங்களாம். இது 4 ஜாதி என்ன, திவ்யமான விஜயாசிரிதா, பரமா மற்றும் ஸ்வா. இதில் இந்திரனாக பிறக்கிறது திவ்யமான ஜாத்தியா, இந்திரனாக பிறக்கிறது திவ்ய ஜாதி. சக்கரவர்த்தியாக பிறந்த விஜயாசிரித்த ஜாதி, அதாவது வெற்றியை ஆசிரித்த, வெற்றியை தழுவனது ஜாதி அது. சக்கரவர்த்தியாக பிறந்தா விஜயாசிரித்தம், விஜயாசிரித்தனா வெற்றியை பெறுவது. அரகந்த தேவராக அரகந்த தேவருக்கு பரமா அப்படிங்கிறது, அரகந்த தேவராக பிறவி எடுக்கிறது பரியாயம் கிடைக்கிறது பரமா. மோட்சத்தை அடைகிற ஜீவனுக்கு தன் ஆத்மாவிலிருந்து உற்பத்தமாகக்கூடிய ஸ்வஜாதி கிடைக்கிறது. ஸ்வஜாதி மோட்சத்தை அடைகிற ஜீவனுக்கு தன்னோட ஆன்ம லப்தி கிடைக்குது இல்லை, அதுதான் ஸ்வஜாதி. இந்த 4 இந்த இதை மூர்த்தி முதலியவற்றின் மேலே வைக்கணும். இதையும் இந்த 4 என்னென்ன எப்படி
இந்த திவ்யம் விஜயாசிரித்தம் பரமா இந்த ஸ்வா இந்த நாலு ஜாதி இருக்கு இல்லையா, இந்த கற்பனையை மூர்த்தி முதலியவற்றின் மேலே வைக்கணுமா. அதாவது சித்தர்களுக்கு ஸ்வாமூர்த்தி இல்லை இல்லையா, மூர்த்தி கிடையாது இல்லை சித்தர்களுக்கு. அந்த முனி வந்து திவ்ய முதலிய மூர்த்தியை அடையிறதுக்கு விரும்பணும், அதுக்கு தன்னோட சரீரத்தை மெலிவடைய செய்யணும், தன்னோட சரீரத்தை மெலிவடைய வத்த செய்யணும், வத்தி போக வைக்கணும். அதே போல் மற்ற ஜீவன்களோட சரீரத்தை பாதுகாக்கணும், அதை ரட்சிக்கணும், அதை பாதுகாக்கணும். அந்த விதத்தில் தபஸ்சரணம் செய்யணும். இந்த விதத்தில் அநேக லட்சணங்களை ஏற்கிற அந்த புருஷன் தன்னோட லட்சணங்களை வர்ணனை செய்ய யோக்கியம் இல்லை என்று கூறி ஜினேந்திர தேவரின் லட்சணங்களை சிந்தித்து தபஸ்சரணம் செய்கிறாராம். யாருடைய பரம்பரை கட்டாயமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட திவ்ய முதலிய சௌந்தரியங்களை விரும்பி அந்த முனி தன்னுடைய சரீரத்தின் சௌந்தரியத்தை மலினமடைய செய்ய கடினமான தபஸ்சரணத்தை செய்கிறார். யாருடைய சரீரம் தூய்மை இல்லாமல் போகுதோ மலினமாயிடுதோ அவரால் அவருடைய சரீரத்தில் உற்பன்னமாகிற ஜோதியை தியாகம் செஞ்சு அரகந்த தேவரோட பிரபாவில் தியானம் செய்யப்படுதோ அப்படிப்பட்ட சாதுக்கு சீக்கிரத்தில் பிரகாசமான ஒளியே பெறுகிறாராம். தே தீபியமான அப்படின்றாங்க, அப்படின்னா எவ்வளோ பிரகாசமான ஒளியை பெறுறாராம். அதாவது தன்னுடைய சரீரத்தை மலினமாக்கிக்கிட்டு தன் சரீரத்தில் உற்பத்தி ஆகிற ஜோதியை தியாகம் செஞ்சுட்டு அரகந்த தேவரோட பிரபாவில் தியானம் செய்யணும். அந்த மாதிரி தியானம் செய்கிற சாது சீக்கிரமாகவே ரொம்ப பிரகாச ஒளியை பெறுறாராம், அதாவது திவ்ய பிரபா முதலியவற்றை அடைகிறார். அந்த முனி தன்னுடைய மணி மற்றும் எண்ணெய் தீபம் முதலியவற்றின் ஒளியை விட்டு தேஜோமயமான ஜினேந்திர பகவானுக்கு ஆராதனை செய்கிறாரு. அப்போது அவரோட பிரபா மண்டலத்தில் உஜ்ஜலம் உண்டாக்குறது தான். உஜ்ஜலம்னா எப்படி, அப்படி ஒரு பிரகாசம். இந்த மாதிரி தன்னோட தன் வீட்டில் தன்கிட்ட இருக்கிற மணி, ஒளி தர்ற மணி இல்லைனா எண்ணெய் தீபம், இந்த ஒளியெல்லாம் ஒதுக்கிட்டு தேஜோமயமான ஜினேந்திர பகவானுக்கு ஆராதனை செய்யும்போது அவரோட பிரபா மண்டலத்தில் பிரகாசம், உஜ்ஜல பிரகாசம் உண்டாகுது, ஜோதி உஜ்ஜலம் உண்டாகுது. எவர் முதலில் அஸ்திரம் வஸ்திரம் மற்றும் சஸ்திரம் முதலியவற்றை விட்டு மிகவும் அமைதி அடைந்து ஜினேந்திர பகவானுக்கு ஆராதனை செய்கிறாரோ அந்த யோகிராஜன் தர்ம சக்கரத்தோட அதிபதி ஆகிறார். அஸ்திரம்ன்றது இந்த மந்திரத்தால் செய்கிறது, வஸ்திரம் தெரியும் ஆடை அணி, சஸ்திரம் அப்படின்றது இந்த போர் தொழிலுக்கு உரிய அந்த சஸ்திரம் அம்பு வில்லு அந்த மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு அமைதியாகி ஜினேந்திர பகவானுக்கு ஆராதனை செஞ்சால் அவர் தர்ம சக்கரத்தோட அதிபதி ஆகிறார். எப்படி பாருங்கள், தர்ம சக்கரத்தோட அதிபதி ஆகிறாராம். எந்த முனி ஸ்நானம் முதலிய நேதிகளை விட்டுவிட்டு ஜினேந்திர பகவானை சார்ந்து அவரை தியானிக்கிறாங்களோ அவர் மேறு பர்வதத்தோட உச்சியில் உன்னதமான ஜென்மாபிஷேகத்தை பெறுவாராம். பாருங்க, தன் உடம்பு சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காம, ஸ்நானம் பண்ணாமல் குளிக்காம இதெல்லாம் அந்த மாதிரி நேதியெல்லாம் விட்டுட்டு ஜினேந்திர பகவானை சார்ந்து அவரையே தியானம் பண்ணுறவங்களுக்கு மேறு பர்வதத்தோட உச்சியில் உன்னதமான ஜென்மாபிஷேகத்தை பெற முடியும். எந்த முனி தன்னுடைய இகலோக சம்பந்தமான விஷயத்தில் சுவாமி ஆவதை விட்டுவிட்டு, சுவாமி ஆவதுன்னா யஜமான ஆவது, இகலோக விஷயத்தில் யஜமான ஆவதை விட்டுட்டு பரம சுவாமி ஸ்ரீ ஜினேந்திர தேவருக்கு சேவை செய்கிறாரோ அவர் இந்த ஜகத்தில் உள்ள ஜீவன்கள் மூலம் சேவை செய்யப்படுவார். அதாவது ஜகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனும் அவருக்கு வந்து சேவை செய்யுமா, தன்னோட வீட்டுக்கு தன்னோட குடும்பத்துக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு தான் எஜமானனா ஆகணும் அப்படிங்கிறத விட்டுட்டு ஜினேந்திர பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு யாராவது போனாங்கன்னா அவருக்கு இந்த ஜகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனும் சேவை செய்யுமா, அந்த பிராப்தம் கிடைக்குமா. எந்த முனி தன்னோட அநேக ஆசனங்களோட பேதங்களை தியாகம் செஞ்சுட்டு திகம்பரன் ஆகுதோ அவர் சிம்மாசனத்தின் மேலே ஏறி தீர்த்தங்களை பிரசித்தமாக்குவார், அதாவது தீர்த்தங்கரர் ஆவார். தன்னோட ஆசனங்கள் எல்லாம் விட்டுட்டு
இவர் தியாகம் செஞ்சுட்டு திகம்பரன் ஆகிட்டு பகவானை தியானிக்கிறவர் சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்து தீர்த்தங்களை பிரசித்தமாக்கிற தீர்த்தங்களாக ஆவாராம். எந்த முனி தலையணை முதலியவற்றை துறந்து பரிக்கிரகங்கள் இல்லாமல் தன்னுடைய முழங்கையாலேயே பூமியில் தலைக்கு ஒரு விளிம்பு செஞ்சு மேலேயும் கீழே உள்ள இடத்துல சயனம் செய்கிறார்களோ படுக்கிறாங்களோ, பூமியிலேயே தலைக்கு கொஞ்சம் மேடாக வச்சு கீழே பள்ளமாக மீதி உடம்புக்கு செதுக்கி தன் கையாலேயே செஞ்சு அதில் படுத்துக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த மண் தரையில் படுக்கும்போது? மண்ணோ கல்லோ எதுவாக இருந்தாலும் வெறும் தரையில் தானே படுக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சகிச்சு அந்த மாதிரி படுக்கிறவங்களுக்கு மகாபியூதம், மகாபியூதயம் அப்படின்னா சொர்க்கம். அதாவது அந்த சொர்க்கலோகத்து சிறப்புகள்லாம் கடந்து ஜினர் ஆயிடுறாங்களாம். இவங்க இந்த மாதிரி படுத்து இது பண்ணுறவங்க சொர்க்கலோகம் கூட இல்லை, சொர்க்கலோகத்தையும் கடந்து ஜினர் ஆயிடுறாங்களாம். ஜெயிச்சிடுறாங்க, ஜெயிச்சு ஜினேந்திரனாக ஆயிடுறாரு. இந்த சமயத்தில் மக்கள் அனைவரும் அவரை சார்ந்து வரவேற்கிறாங்க. அதுவும் இல்லாத தேவர்கள் மூலமாக செய்யப்பட்ட எல்லாத்தையும் அடைகிறாரு அவர், ஒளிமயமான எல்லா விஷயங்களையும் அடைகிறாரு. எந்த முனி குளிர்ந்த குடை முதலிய தன்னுடைய பரிக்கிரகங்கள் அனைத்தையும் தியாகம் செய்கிறாரோ அவர் தானே ஒளிமயமாக இருக்கும் ரத்னமயமான முக்குடையின் கீழே பிரகாசிக்கிறாராம். தன்னோட குடை முதலியதெல்லாம் பரிக்கிரகம் அந்த மாதிரி பரிக்கிரகங்கள்லாம் தியாகம் செஞ்சுட்டு தியானம் செய்கிறவர் ஒளிமயமான ரத்னமயமான முக்குடையின் கீழே பிரகாசிக்கிற பாக்கியத்தை பெறுகிறார். அநேக விதமான விசில்களை தியாகம் செய்வதன் மூலம் யாரால் தபசரணத்தை விதியின்படி கடைபிடிக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட முனிவருக்கு ஜினேந்திர பரியாயத்தில் 64 சாமரைகளால் விசிறப்படுகிறாராம். அதாவது இந்த மாதிரி தன்னுடைய விசிறி இந்த மாதிரி பரிக்கிரகங்கள்லாம் தியாகம் பண்ணி தபசரணம் பண்ணுறவங்க ஜினேந்திரன்னா ஜினேந்திர பகவானா பரியாயம் வரும் எடுக்கும்போது 64 சாமரையை அவர் முன்னாடி வீசப்படுதான். எந்த முனி நகடா முதலிய சங்கீத கருவிகள் மூலம் செய்கிற கோஷணங்களை தியாகம் செஞ்சுட்டு தபஸ்தரணம் செய்கிறாரோ அவருக்கு வெற்றியோட உதயத்தில் ஸ்வர்க்கத்தில் இருக்கிற துந்துபிகளோட கம்பீர ஒளியெல்லாம் முழக்கப்படுதான். இந்த மாதிரி சங்கீத கருவிகளோட கோஷணங்கள்லாம் தியாகம் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் கூட ஒரு இன்பத்துக்கு காரணமாக இருக்கிற தானே, இதெல்லாம் தியாகம் பண்ணி அவர் தபஸ்தரணம் செய்யும்போது அவருக்கு அவர் வெற்றி அடையும் போது ஜினராக வெற்றி அடைஞ்சு கேவல ஜானெல்லாம் அடையும் போது ஜினராக ஆகும்போது சொர்க்கலோகத்திலிருந்து துந்துபிகளோட கம்பீர ஒளி முழங்கப்படுதான். முதல்ல தன்னோட உத்தியானம் முதலியவற்றின் மூலம் கிடைக்கிற நிழல், தன்னோட உத்தியானத்தில் இருக்கிற மரத்து நிழலெல்லாம் பரித்தியாகம் பண்ணிவிட்டு தபஸ்தரணம் செய்கிறாரு. அப்போது அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த அரகந்த தேவ அவஸ்தையில் மகா அசோக விருட்சத்தோட நிழலை அடைகிறார். பிண்டி மர நிழலை கிடைக்குதான் அவருக்கு. அவர் தன்னோட யோக்கியமான செல்வத்தை திறந்து நிர்மமத்துவ பாவனை அடைகிறாரோ, மமத்துவ பாவனைனா என்னோடது என்னோடதுன்னு நினைக்கிறது, நிர்மமத்துவ பாவனை எதையுமே தன்னுடையதுன்னு நினைக்காத பாவனை, அந்த பாவனை அடைகிறவருக்கு எங்கேயோ தூரத்தில் இருக்கிற வாசல் திறக்கப்பட்டு அது மூலமாக கிடைக்கப்படுற நிதிகளால் சேவிக்கப்படுவாராம். அதாவது சமோசரண பூமியில் நிதிகள் குபேரன் தானே அதை சமைக்கிறாரு, சமோசரணத்தை இந்திரன் குபேரன் மூலமாக சமைக்க வைக்கிறாருல்ல, அவ்வளோ நிதிகளை கொட்டி குவிக்கிறாங்கல்ல இந்த சமோசரண மண்டப அமைப்பில், அந்த மாதிரி அவருக்கு சேவை புரியுதான். நிதிகள்லாம் அவரோட வாசலில் கடந்து வந்து சேவை புரியது காத்துட்டு கிடக்குது. தன்னோட வீட்டில் எப்படி எப்படிலாம் எல்லாத்தையும் காப்பாற்றினாரோ, ரக்ஷா பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றினாரு, அப்படிப்பட்ட வீட்டையும் அந்த செல்வத்தையும் திறந்து தபஸ்தரணம் செய்கிறார். அப்போது அவருக்கு ஸ்ரீமண்டபத்தோட அழகு அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிது. தன்னோட வீட்டெல்லாம் திறந்து வந்து தபஸ்தரணம் பண்ணுற அந்த முனிவருக்கு முன்னாடி என்ன வருது, சமஸ்தரணத்தோட ஸ்ரீமண்டபம் வந்து நிற்கிது. யார் தவம் செய்யறதுக்காக சகிச்சுக்கிட்டு வனங்கள்லாம் வாசம் செய்கிறாரோ அவரை மூன்று லோக ஜீவன்களும்
ஜீவன்களுக்கும் இடம் கிடைக்கிற மாதிரி ஸ்தானம் தரக்கூடிய அவகாகன சக்தி அடைகிறார். அவகாகன சக்தினா இப்போ சமோசரண மண்டலம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த இது ஒரு யோஜனையாக இருந்தாலும் சரி, 100,000 யோஜனையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தீர்த்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அளவில் இருக்குது இல்லையா, அது எந்த அளவாக இருந்தாலும் அந்த அளவில் 3 லோகத்து மக்களும் எல்லா ஜீவராசிகளும் நெருக்கடியெலாம் எதுவும் இல்லாமல் சுகமாக அமரக்கூடிய அந்த சிறப்பு, அந்த சிறப்பான ஒரு ரித்திக்கு வந்து இந்த அவகாகன சக்தின்னு பேர். அந்த சக்தி அவருக்கு கிடைக்குதான். அவர் இந்த மாதிரி வனங்களில் எல்லாத்தையும் சகிச்சு தனக்குன்னு ஒரு வாசஸ்தலம் வச்சுக்காம வனத்தில் வாசம் செய்கிற அந்த முனி மகராஜனுக்கு எல்லா ஜீவன்களும் வந்து சுகமாக உட்காரக்கூடிய அவகாகன சக்தி தான். அவர் சம்பந்தப்பட்ட சமவசரணத்தில் எல்லாரும் உட்கார்றதுக்கு சுகமாக உட்கார்ற அளவு அந்த அவகாகன சக்தி அவருக்கு கிடைக்குது. இதில் இந்த 3 லோக சமஸ்த ஜீவன்கள்னா எல்லா ஜீவன்களும் சுகமாக அமர்ற விதமாக அந்த சமவசரணம் இருக்குது. யார் க்ஷேத்திரம் மாளிகை ஆகியவற்றை பரித்தியாகம் செஞ்சுட்டு சுத்த ஆத்மாவை அடைகிறாரோ அவர் 3 லோக க்ஷேத்திரத்துக்கு உட்பட்ட ஐஸ்வர்யங்களை அடைகிறார். எந்த முனி ஆணை தருபவர் மேலே அபிமானத்தை விட்டுட்டு மௌனம் தரிக்கிறாரோ அவர் சுரர் மற்றும் அசுரர் மூலம் தலையில் தரிக்கப்படும் உன்னதமான ஆணை அடைகிறார். அதாவது இவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அந்த ஆணையை தன் தலை மேலே ஏற்று செய்யறதுக்கு தேவர்களும் அசுரர்களும் தயாராக இருக்கிறாங்களாம்மா. அவரோட ஆணையை எல்லா ஜீவன்களும் ஏற்றுக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட பிரபாவம் கிடைக்குது அவருக்கு. எந்த முனி தன்னுடைய விருப்பமான வேலையில் அதே போல் சகோதரர்கள் முதலே சபை அதாவது ஒரு கூட்டம் அதை துறக்கிறதால உத்கிருஷ்டமான அரகந்த பதவியை அடைந்து 3 லோகங்களுக்கும் சபாவை அதாவது சமவசரண பூமியில் வீற்றிருக்கிறார். 3 லோகங்களுக்கும் உரிய சபா அது. தன்னோட சபை தன்னோட வீட்டில் இருக்கிற சகோதரர்கள் முதலிய சபையை தொடர்ந்து அந்த தவச்சரணம் கடைபிடிச்சி அரகந்த பதவியை அடையும் போது அவருக்கு 3 லோகங்களுக்கும் உரிய சபாவை சமவசரண பூமியில் அவர் காட்சியளிக்கிறார், வீற்றிருக்கிறார். யார் எல்லா விதத்துலேயும் ஆசைகளை பரித்தியாகம் செஞ்சு தன்னுடைய குணங்களை புகழ்வதை விட்டுவிட்டு மேலும் மகா தபசரணங்களை செஞ்சு ஸ்துதி நிந்தை ரெண்டுத்தையும் சமமாக பாவிக்கிறாங்களோ அவங்க இந்த 3 லோகங்களுக்கும் இந்திரனால் புகழப்படுபவராக அதாவது மக்கள் அனைவரும் அவரை வந்து ஸ்துதி செய்வாங்களாம். அந்த விதத்தில் விளங்குவார். தன்னோட ஆசைகள் எல்லாம் பரித்தியாகம் பண்ணிட்டு தன்னோட குணங்களை தானே புகழறதையும் விட்டுவிட்டு மகா தபசரணங்களை செஞ்சு தன்னை தூற்றுறது போட்டுறது ரெண்டுத்தையும் சமமாக பாவிக்கிறவருக்கு 3 லோகங்களுக்கும் இந்திரனால் புகழப்படுபவராக ஆகிறார். அதாவது மக்கள் அனைவருமே அவரை ஸ்துதி செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த முனி வந்தனை செய்ய தகுதியான அரகந்த தேவரை வந்தனை செய்து தபசரணம் செய்கிறார். அதனால் அவர் வந்தனைக்குரிய பூஜ்ய புருஷர்கள் மூலமாக வந்தனை செய்யப்படுறார். இவர் வந்து அரகந்த பகவானை வந்தனை செஞ்சு தபசரணம் பண்ணுறதால இவரை வந்து பூஜைக்குரிய புருஷர்கள் வந்தனை செய்கிறாங்களாம். அதே போல் புகழுக்குரிய உத்தம குணங்களின் பாண்டாகாரமாக ஆயிடுறாராம். யார் செருப்பு மற்றும் வாகன சவாரியெல்லாம் தியாகம் செஞ்சுட்டு காலால் எங்கே போனாலும் தன்னோட கால் மூலமாக நடந்து போய் தபசரணம் செய்கிறாங்களோ அவங்க கமலங்களின் மத்தியில் பாதங்களை வைக்க யோக்கியமானவங்களாக ஆகிறாங்க. அதாவது அரகந்த அவஸ்தாவில் தேவர்கள் அவர்களோட பாதங்களுக்கு கீழே கமல மலர்களை சமைக்கிறார்களாம். முதல்ல அந்த முனி வசன குப்தி தரிக்கிறார். அதாவது வசன குப்தினா மௌனம், குப்தின்றது அடக்கம். வச்சன அடக்கம்னா என்ன, பேசாமல் இருக்கிறது, மௌனம் தெரிக்கிறாரோ இல்லைன்னா ஹிதமித வச்சன ரூபத்தில் பாஷா சமத்தியை கடைபிடிக்கிறாரோ. ஹிதமாக பேசுறது மிதமாக பேசுறது, யாருக்கும் எந்த ஹிம்சையும் கொடுக்காத பேச்சு ஹிதமான பேச்சு, மிதம்னு திட்டமாக பேசுறது, அதிகமாக பேசாத அந்த மாதிரி பாஷா சமத்தியை கடைபிடிச்சி தபசரணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சமஸ்த சபாவையும் சந்தோஷம் அடைய வைக்கிற திவ்யத்வனியே பிராப்தி ஆகுதான்.
இந்த முனியால் முதல்ல உபவாசம் தரிக்கப்படுது இல்லைன்னா நியமித்த ஆகாரம் மற்றும் பாரணை செய்யப்பட்டு தபங்கள் செய்யப்படுது. அதனால் அவருக்கு திவ்ய திருப்தி, விஜய திருப்தி, பரம திருப்தி மற்றும் அமிர்த திருப்தி என்ற நான்கு திருப்திகள் கிடைக்குதான். இந்த சாப்பாடு இதெல்லாம் விட்டுட்டு இல்லைன்னா நியமித்த ஆகாரமும் பாரணையும் செய்து தபங்கள் செய்கிற முனிவருக்கு திவ்ய திருப்தி, விஜய திருப்தி, பரம திருப்தி மற்றும் அமிர்த திருப்தி இந்த நான்கு திருப்திகளும் கிடைக்குதான். இந்த முனி காமம் ஏற்படுத்தும் சுகங்களை விட்டுவிட்டு காலமே இல்லாமல் நிறகாலம், காலம் இல்லாமல் இரவு கிடையாது பகல் கிடையாது எல்லா நேரமும் தபசரணத்தில் நிலச்சிருக்கிறாரு. அதனால் அவர் தன்னோட சுகஸ்வரூபத்தை அடைஞ்சு பரமானந்தத்தை அடைகிறார். இந்த விஷயங்களில் அதிகமாக பேசுறதுல லாபம் என்ன இருக்குது? சுருக்கமாக இந்த அளவு சொன்னாலே போதும் அப்படிங்கிறாரு ஆச்சாரியர். முனி சங்கல்பம் இல்லாமல் எந்தெந்த பிரகாரம் எந்தெந்த வஸ்துவை தியாகம் செய்கிறாங்களோ அவங்களோட தபசரணம் அவருக்கு அந்தந்த வஸ்துவை உற்பத்தி செய்து தருதுன்னு சொல்கிறாங்க. முனி சங்கல்பத்தில் தான் இதெல்லாம் இது மாதிரிலாம் பண்ணணும்னு இல்லை, எந்தெந்த வஸ்துவை எப்படி எப்படிலாம் தியாகம் பண்ணுறாங்களோ அந்தந்த வஸ்துக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்குது. எந்த தபசரண ரூபி சிந்தாமணியின் பலன் உத்கிருஷ்ட பதவியை அடைவது முதல் கிடைக்குது. அதாவது என் சிந்தாமணியோட பலன் மாதிரி அது எல்லாம் உத்கிருஷ்ட பதவியை அடைகிறது வரைக்கும் எல்லாம் கிடைக்குது. எதை எது தியாகம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. மற்றும் யாருக்கு அரகந்த தேவரின் ஜாதி அதே போல் மூர்த்தி முதலிய பிராப்தியெல்லாம் கிடைக்குதோ அப்படிப்பட்டவர் இந்த பாரிபிரஜ பெயருடைய கிரியா வர்ணனை செய்யப்பட்டது. அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்டது எதை செஞ்சால் இது செஞ்சால் இது கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லினே வராங்க இல்லையா. அரகந்த தேவரோட ஜாதி மூர்த்தி முதலிய பிராப்தி எப்போ எப்படி கிடைக்குதோ அப்படிப்பட்டது இந்த பாரிபிரஜ பெயருடைய கிரியா வர்ணம் இதை இந்த மாதிரி வர்ணனை செய்யப்பட்டதுக்கு. யார் ஆகமத்தோட கூற்றுப்படி ஜினேந்திர தேவரின் ஆக்ஞையை பிரமாணமாக மதிக்கிறாரோ தபசுகளை ஏற்கிறாரோ தீட்சையை கிரகணம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாஸ்தவிக பாரிவிரஜ்யம் உண்டாகுது. இந்த பாரிவிரஜ்யம் அப்படிங்கிறது வந்து பகவான் அரகந்த தேவரோட அரகந்த பரியாயத்தோட பிராப்தி கிடைக்கிறதுக்கு இது இது மூலமாக வழி கிடைக்குது. யார் ஆகமத்தில் சொன்ன மாதிரி ஜினேந்திர தேவரோட ஆணையை பிரமாணமாக நினைக்கிறாங்களோ அதுதான் சத்தியம் உண்மை அப்படின்னு மதிக்கிறாங்களோ தபசுகளை ஏற்கிறாங்களோ தீட்சையை கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு வாஸ்தவிகமாக பாரிவிரஜ்யம் கிடைக்குது. அநேக விதமான வசனங்களின் வலைகளால் பந்திக்கப்பட்ட யுக்தியால் பாதிக்கப்பட்ட மற்ற மக்களின் பாரிவிரஜ்யத்தை விட்டு இந்த எல்லாவற்றிலும் உத்கிருஷ்டமான பாரிவிரஜ்யத்தை ஏற்றல் வேண்டும். இந்த மாதிரி மற்ற மக்கள் வினைகளால் பந்திக்கப்பட்ட யுக்தியால் பாதிக்கப்பட்ட மக்கள் கூட இருக்கிற அந்த தொடர்புகள்லாம் விட்டுட்டு இந்த உத்கிருஷ்டமான பாரிவிரஜ்யத்தை ஏற்கணும். இது மூன்றாவது கிரியாவான பாரிவிரஜ கிரியா எனப்படுகிறது. இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.